மனம் திறந்து பேசுகிறேன். எண் 61. கிறிஸ்துவுக்கு உங்கள் அன்பு போதக சகோதரன், நான் ராபர்ட் சைமன். நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் ஞானத்தினாலே கட்டப்படும், அது விவேகத்தினாலே நிலை நிற்கும் என்று நீதிமொழிகள் 24:3 நாம் வாசிக்கிறோம். விவேகம் என்றால் கடந்த சிற்றுரையிலே பார்த்தோம், அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் என்ற சொல்லினுடைய தத்துவ ரீதியான பத விளக்கம், ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட். நமக்கு கிடைக்கிற தகவலின்படி சாத்தியக்கூறாக நடப்பது அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் என்று சொல்லலாம். இந்த புரிந்து கொள்ளுதலினாலே நம்முடைய வீடு கட்டப்படுகிறது. கடந்த சிற்றுரையிலே ஒரு சிறு கதை ஒன்றை சொல்ல ஆரம்பித்தேன். கணவன் மீன் சாப்பிடாதவர், மனைவிக்காக நல்ல மீனை வாங்கி கொண்டு வருகிறார். அது பதனிடப்பட்ட மீன் அல்ல, ஃப்ரெஷ் ஃபிஷ். மனைவிக்காக வாங்கி கொண்டு வருகிறார். மனைவிக்கு அன்றைக்கு சரியான தலைவலி. இவர் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே இவருக்கு தெரிய வருகிறது அந்த அம்மாவுக்கு தலைவலி என்று சொல்லி. பிரியமானவர்களே, தைல குப்பியை சரீரம் முழுவதும் தேய்த்து கொண்டு தலையில் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு அந்த அம்மா பரிதாபமாக உட்கார்ந்திருக்கிறார். இவர் சொல்லுகிறார், அம்மா உனக்காக நான் ஆசையா மீன் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். அந்த அம்மா சொல்லுகிறாரே, எனக்கு தலைவலி, அந்த பெயரை கேட்டாலே குமட்டுகிறது. இவர் சொல்லுகிறார், உனக்காகத்தான் வாங்கி கொண்டு வந்தேன், எனக்காக இல்லை. அந்த அம்மா சொல்லுகிறாரு, ஐயோ என்னால் அந்த ஸ்மெல்லே பிடிக்கலைங்க, தயவு செய்து துறப்போடுங்க. பிரியமான இவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியலை. கொஞ்சம் அதை உப்பு போட்டு வைத்து விடலாமே, அதை மேரன்டைன் பண்ணலாமே என்று இவர் நினைக்கிறார். அந்த அம்மா யோசிக்கிறாங்க, இவர் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேக்கிறாரு. இந்த ஒரு நாள் விட்டுட்டா என்ன, நான் தலைவலியில் இப்படி துடித்து கொண்டிருக்கிறேனே. பிரியமானவர்களே, அப்போ பார்த்து திடீர்னு சொல்லி அங்கே கதவு மணி ஒலிக்கிறது. இந்த அம்மா கொஞ்சம் வேதனையோடு போய் கதவை திறக்கிறார்கள். 2 ஆண்டுகள் கழித்து வெளிநாட்டிலிருந்து தம்பி வந்திருக்கிறான். தம்பி வந்த உடனே இந்த அம்மா, தம்பி வா வா வான்னு சொல்லி உற்சாகமாக வரவேற்கிறார். வரவேற்றது மாத்திரமல்ல, உனக்காகவே மாமா மீன் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இப்போது இவருக்கு ஒரு பெரிய கேள்வி வருகிறது. இவ்வளவு நேரம் தலைவலி என்று சொன்ன அந்த அம்மாவுக்கு திடீரென்று தலைவலி எங்கே போனது? பிரியமானவர்கள், யார் யாரை புரிந்து கொள்வது, எப்படி புரிந்து கொண்டு சாத்தியக்கூறாக செயல்படுவது? ஒருவேளை இப்போது அந்த தம்பி வந்தவுடனே அந்த அம்மா அந்த தம்பியை வரவேற்று அந்த மீனை சமைக்க முடியுமானால், ஏன் கணவன் விரும்பும்போது அவர்களுக்காக தானே வாங்கி கொண்டு வந்திருக்கிறான், ஏன் அதை சமைக்க முடியாது? இல்லாவிட்டால் அவர் யோசிக்கலாம், சரி மீன் அவளுக்கு தானே விருப்பம், இன்றைக்கு அவளால் முடியவில்லை தானே. பிரியமானவர்களே, இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லை. சரி, ஏன் தம்பி வந்தோன்னு அந்த அம்மாவுக்கு அவ்வளோ உற்சாகம் வந்தது? அது ஒரு சாதாரண மனித இயல்பு. இயேசு சொன்னார் மற்ற 26:41, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. பிரியமானவர்களே, அது ஆங்கிலத்தில் ஸ்பிரிட் இஸ் வில்லிங். அவங்க ஃப்ளஷ், அவங்க பாடி அன்றைக்கு தலைவலியினாலே மிக அதிகமாக கஷ்டப்படுகிறது. நமக்குள்ள இன்னொரு காம்பனன்ட் இருக்கிறது, அது பேர் நம்முடைய ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் வில்லிங்காக இருக்கிறது, பாடி வீக்காக தான் இருக்கிறது. இப்போ அவர் அதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 ஆண்டுகள் கழித்து தம்பி வந்திருக்கிறார். அந்த ஸ்பிரிட் உற்சாகமாக இருக்கிறது. அந்த ஸ்பிரிட் உற்சாகம் உள்ளது என்பது மார்க் 14:38 ஆங்கிலத்தில் ட்ரூலி ரெடி என்று இருக்கும். ட்ரூலி ரெடி, இன்ஃபேக்ட் ரெடியாக இருக்கு, இன்ஃபேக்ட் ரெடியாக இருக்கு. கொஞ்சம் அதை அவர் புரிந்து கொண்டார். எதற்காக ரெடியா இருக்குது? டு கோ ஃபார்வர்ட், டு கோ ஃபார்வர்ட், ரெடி, ஆயத்தம், ரெடி, அப்படி முந்திச்சு செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கு. அவங்க சரீரம் வீக்காக தான் இருக்கு. இப்ப அவர் எப்படி புரிந்து கொள்ளலாம்?
சரி, கொஞ்சம் ஸ்பிரிட் உற்சாகமாக இருந்தது. தம்பி 2 ஆண்டுகள் கழித்து வந்திருக்கிறார், அது கொஞ்சம் புரிந்து கொண்டால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அந்த அம்மா கூட முதலாவது சரீரம் வீக்காக இருக்கு, தலைவலி இருக்கு, ஆனால் எனக்காக மீன் சாப்பிடாத என் கணவன் இவ்வளவு ஆசையாக மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டை கொஞ்சம் எழுப்பி விட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய மாம்ச பலவீனத்தை ஓரளவு அவங்களால ஓவர் கம் பண்ண முடியும். தம்பி வந்தபோது ஓவர் கம் பண்ணினது போல. பிரியமானவர்களே, கொஞ்சம் நம்முடைய ஸ்பிரிட் அது வில்லிங்காக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். மற்றவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கிற தகவலின்படி இதெல்லாவற்றுக்கும் காரணம் ஒன்று அன்பு, இன்னொன்று பரத்திலிருந்து வருகிற ஞானம். இந்த அன்பும் ஞானமும் இருக்கும் என்றால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அநேக இடங்களில் உள்ள பிரச்சனை புரிந்து கொள்ளுதல் இல்லை. பெற்றோராலே பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை, பிள்ளைகளாலே பெற்றோரை புரிந்து கொள்ள முடியவில்லை, கணவனாலே மனைவியை, மனைவியாலே கணவனால் கணவனை, பெரியமலை உறவுகளை புரிந்து கொள்ள முடியாததினால தான் அந்த குடும்பம், அந்த உறவு நிலை நிற்பதில்லை, நிலைத்து நிற்பதில்லை. இன்றைக்கு ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே ஞானத்தினால கட்டப்படு, என் வீடு கட்டப்படணும், புரிந்து கொள்ளுதலினால நிலை நிற்கணும். நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இந்த ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஏசாயில் உணர்வின் ஆவி என்று பார்ப்போம், ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ஸ்பிரிட்டை கர்த்தர் நம்ம கொடுக்கும்படியாக, நம்முடைய ஸ்பிரிட்டை கர்த்தர் சாத்தியக்கூறாக எழுப்பி ஏவும்படியாக நம் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் இயேசுவே, எல்லா குடும்பங்களிலும் இந்த புரிந்து கொள்ளுதலை தாரு ஐயா. எல்லாரும் உடைய பிள்ளைகள் ஐயா, உண்மை நேசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. நாங்கள் மாம்சத்தின்படி நடவாங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினாலே எங்களுடைய ஆவியிலே ஏவப்பட்டு உற்சாகமாக நாங்கள் செயல்பட கிருபை தாரு ஆண்டவரே. மாம்சம் மேற்கொள்ள விடாதீங்க, மாம்ச பலவீனங்கள் மேற்கொள்ள விடாதீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கிருபைங்களிலே பெருகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலே இந்த புரிந்து கொள்ளுதலை கட்டளையிடும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, நீர் நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அப்படி நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. ஆண்டவரே இது கடினம் என்று நாங்கள் யாரும் விட்டுவிடக்கூடாது. உம்முடைய ஆவினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. புரிந்து கொள்ளுதல் ஆவி நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினாலே, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதினாலே, நமக்கு கிடைக்கிற தகவலின்படி, நாம் அறிந்திருக்கிறபடி சாத்தியக்கூறாக செயல்படுவதினாலே நம்முடைய குடும்பம் நிலைத்து நிற்கும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. மீண்டும் ஒரு காணொலி காட்சியில் நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களிலே நிலைத்திருப்பதாக. ஆமென்.